Hi friends, welcome to Arun Vilak Experiments. So, we have the unboxing review of Ceiling Fan unboxing review. This is the Avals brand. So, if you want to subscribe to our channel, please click on the like button. Let's go to the video. இந்த சீலிங் ஃபேன் வந்து நம்ம எந்த பிராண்ட்ல வாங்கணும் பாத்தீங்கன்னா ஹாவல்ஸ் பிராண்ட்ல இருந்து வாங்கணும். இது வந்து எதுல வாங்கணும்னா பிளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ்ல வந்து ஆஃபர்ல வந்து வாங்கணும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் வந்து 2440. ஸோ நார்மலாக வாங்கியிருந்தோம்னா ஆஃபர் இல்லாமல் 3000க்கு மேலே வந்திருக்கும். ஸோ நான் ஆஃபர்ல வாங்கினதுனால 2400 வந்துச்சு. ஸோ வாங்க பிரித்து பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன இருக்குன்னு, இது ஆக்சுவலாக நான் வந்து என்ன கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு கலர், கோல்ட் அண்ட் வுட் ஃபினிஷில் வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். வாங்கணும் ஃபஸ்ட்டு ஃபேனோட அந்த ஹெட் அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, அது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, அந்த கலர் கோல்டு கலராக எல்லாமே நான் செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், அதனால் போய் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹவல்ஸில் வந்து ஆம்ப்ரோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா 1200 mm போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன டெக்னாலஜி இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபேனோட கலர் பார்த்தீங்கன்னா இது கோல்டு கலர், வுட்டு வந்து நடுவில் வரும், வுட் ஃபினிஷ் மட்டும் வரும். ஸோ இது வந்து மாடல் வந்து ஆம்ப்ரோஸ். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து HPLVங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார், தென் எக்ஸாட்டிக் ரிச் லுக்ஸ், தென் ஆப்டிமம் ஏர் டெலிவரி, தென் அவைலபிள் இன் 2 எக்ஸ்க்ளூசிவ் ஃபினிஷ், ஒன்று வந்து கோல்டு மிஸ் வுட், ஒன்று வந்து பியல் ஒயிட் வுட், ரெண்டு இருக்குது. நம்ம வந்து போட்டது கோல்டு மிஸ்டு வுட்டு. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். HPLV டெக்னாலஜி, 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதில் வந்து மற்ற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மாடல் எவ்வளோ ஓல்டேஜு, தென் ஸ்வீப் வந்து எத்தனை எம்எம், 1200 mm இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக் கோல்டு கலர் ஸ்டிக் இருக்குது. ஸோ ஸ்டிக் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து கப் கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில். கப்பு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிளாஸ்டிக் கப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்து இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ஹெட் எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வாரண்டி. அதில் அவல்ஸ் பிராண்ட்லேருந்து அந்த டீட்டெயில் மாடல் டீட்டெயிலாம் போட்டிருக்கு. தென் இந்த இதில் வந்து தென் அடுத்து வந்து இதோட அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூஸ் இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர்லேயே வரும். இதில் பார்த்திங்கன்னா காயில் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்ஸ்பெக்டட், குவாலிட்டி இன்ஸ்பெக்டட் வந்து ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா தான் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஸோ காயில் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, புதுசாக இருக்குது. ஸோ அதை நம்ம அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம இந்த பேப்பரை பிரித்து பார்ப்போம், பிளாஸ்டிக் பேப்பரை, பிளாஸ்டிக் கவரை. ஸோ இதை நான் சொன்னதில் கோல்டு மிஸ்ட் வுட்டு. ஸோ இந்த நடுவில் வர்றது சுற்றி வர்றது வந்து வுட்டு, கோல்டு கலர். இது வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம ஹவல்ஸ் பிராண்டில் வாங்கினோம்னா பயப்பட தேவையில்லை. ஸோ அதிலே வந்து போட்டிருப்பாங்க ஹவல்ஸ் ஆம்ப்ரோஸ் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஹெட்லேயுமே. நம்ம இப்போ ஹெட்டை வச்சுட்டு அடுத்து வந்து ஃபேன் பிளேட் செட்டை வந்து ஓப்பன் பண்ணியப்போம். அதாவது வந்து இதே கோல்டு கலர் வித் வுட்டு ஃபினிஷோட வந்திருக்கா இல்லை வேறு எதுவும் மாற்றி வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோடய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது ஹெட்டு வந்து என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலர் பிளேடு தான் வந்து நீங்கள் போடணும்னா பற்றி செட் ஆகும், இல்லைனா வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம பிளேடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, வாங்க கவர்லேருந்து எடுத்து பார்ப்போம் பிளேடோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், எதுவும் டேமேஜ் இருக்கானு. ஸோ டேமேஜ் வைஸ் தெரியணுமா டேமேஜ். ஸோ இதில் வந்து இதே தான் கோல்டு கலர் வித் வுட்டு மிஸ்டோட வந்து மற்றபடி ஸ்க்ரூலாம் நல்லா நீட்டாக டைட் பண்ணி நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் இல்லை. நீங்கள் பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீல் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஏர் டெலிவரி நல்லாயிருக்கும். ஸோ மூணு பிளேடுமே இதே மாட்டுக்கு நல்லா இருக்குது. ஸோ பிளேடை பற்றி நம்ம எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி கூட இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.